ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒற்றை வாக்குறுதியில் வன்னியர்களை தன் பக்கம் ஈர்த்த ஸ்டாலின் பாமகவிற்கு முதல்வர் அளித்த உறுதியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட விவகாரத்தில் அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு செஞ்சு அரசாணை பிறப்பது தொடர்பாக நல்ல முடிவு எடுக்கப்படும்னு வந்து தமிழக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு. அதாவது தமிழக சட்டப்பேரவை வந்து நேற்று முன்தினம் ஆளுநர் உரையுடன் தொடங்கிச்சு. இதையடுத்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் வந்து விவாதம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து பல்வேறு விவகாரங்களில் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கள் வந்து பதிலளிச்சுட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாமகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, 10.5% இடஒதுக்கீடு அரசாணை எப்போ வெளியிடும்னு கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பதவியேற்றதுலேருந்து இந்த கொரோனா தொற்றை கம்மி பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளை வந்து இரவு பகலாக செஞ்சுட்டு வரோம். இப்போ தான் வந்து படிப்படியாக வந்து கொரோனா வந்து தொற்று வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் வந்து மற்ற செயல்பாடுகளில் வந்து ஈடுபட முடியும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள்கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வன்னியர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு வந்து 10.5% இடஒதுக்கீடு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து பாமக வந்து தரப்பு சொல்கிறாங்க. அதனால் வந்து பாமகவில் அனைவரும் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் 23 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.